பாப்புலேட்டிங் பெட்டியை அதிர்ற அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி உண்ணாவிரதம் போராட்டம் சீர சிறப்பமாக நடந்தது. இது வந்துட்டு இந்த போராட்டம் வந்துட்டு அரசு செவிமெடுத்து இந்த திட்டப்பணிகள் முடங்கி கிடக்கக்கூடிய திட்டப்பணிகளெல்லாம் செயல்படுத்துவாங்க. அதாவது இங்கே இருக்கிற ஒரு அரசாங்கம் வந்து கண்ணிருந்தும் குருடர்களாக, காதிருந்தும் செவிடர்களாக, வாயிருந்தும் அடிமைகளாக இருக்கிற ஒரு அரசாங்கம் தான் நடக்குது. இருந்தாலும் நம்ம ஊதுற சங்கம் ஊதிக்கிட்டே இருப்போம். கொஞ்ச நாளும் மனசாட்சி இருந்து அடுத்தது தேர்தல் வருதே. இப்போ பார்த்திங்கன்னா நான் கேள்விப்பட்ட ஒரு வாரமாக இங்கே வந்து தங்கிக்கிட்டு வீடு பிடிச்சிக்கிட்டு அவங்க வந்து தெரு தெருவாக போய் இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு போக வேணான்னு பொதுமக்களையும் எங்கள் நிர்வாகிகளை கூட போய் வீடு வீடாக போய் அவங்க வந்து அணுகியிருக்காங்க. அவங்க அது மாதிரி பண்ண தொண்டர்களும் பொதுமக்களும் இன்னும் அலைக்கடலில் இன்றைக்கி திரண்டு வந்தாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, தங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது, கையில் செழிப்பாக இருக்கும், ஆனால் ஆண்டிப்பட்டியில் ஒரு அடி உளுந்து கூட இன்னும் அவர் மக்களை எல்லாம் விலை பேசி, தமிழ்நாட்டு மக்கள் ஏழைகள் தானே, தொழிலாளர் வர்க்கம் தானே, விவசாய கூலிகள் தானே அதிகமாக இருக்காங்க ஒவ்வொரு தொகுதியிலையும், அவர்களை ஏழை எளிய மக்களை விலை கொடுத்து வாங்கிக்கலான்னு நினைக்கிறாங்க. மக்களுக்கு தெரியும் இவங்க கொடுக்குறது யார் போனோன்னு. அவங்க ஆர்கே நகரில் என்ன செஞ்சாங்களோ அதை தான் இங்கேயும் செய்ய போகிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக அது நடக்குதா இல்லைன்னு பாருங்க.